بسم الله الرحمن الرحيم سبح اسم டிசம்பர் ஆறு சம்பந்தமா அவர் கேட்கிறார். டிசம்பர் ஆறை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்த இயக்கம் இது மார்க்க விஷயம் கிடையாது. மார்க்க விஷயம்னா குரான் அடிச்சு தள்ளிட்டு தான் ஆதாரம் போயிடலாம். இது நிர்வாக விஷயம். டிசம்பர் ஆறு போராட்டங்கிறது குரான்லயா இருக்குது அல்ல அதிசிலையா இருக்குது, நடத்தணும் நடத்தக்கூடாதுங்கிறலாம் நம்மளா சில காரணங்களை யோசித்து நமக்கு சரிந்துபட்ட காரணத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். சரியா? இது நீங்க விலை இது மார்க்க விஷயமா இருந்தா ஒரு நிலை தான் அடிச்சு தட்டிட்டு போயிடலாம். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா இத்தனை வருஷமா நம்ம டிசம்பர் ஆறுக்கு போராட்டம் பண்ணணும். என்ன போராட்டம் பண்ணணும் தெரியுமா? இந்த பாபர் மசூதி தீர்ப்பை சீக்கிரம் கொடு, எத்தனை வருஷமாடா இந்த வழக்கை இழுத்தடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், டிசம்பர் ஆறுல எல்லாம் இந்த கோரிக்கையை வைத்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும். எதுக்கு அப்படி சொன்னோம்? தீர்ப்பு கொடுத்தான்னு சொன்னா நமக்கு சாதகமா தான் கொடுக்க முடியும். ஏன் அவ்வளவு கரெக்டா எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படி நினைச்சு அது தீர்ப்பு கொடுன்னா எங்களுக்கு தான் தான் அர்த்தம். ஏன் அவ்வளவு ஆதாரங்கள் நம்மள்ட்ட இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கு அவ்வளவு ஆதாரங்கள் வந்து கோர்ட்ல நம்ம கொடுத்திருக்கிற காரணத்தினால நம்ம தௌஹீத் ஜமாத் இல்ல அந்த பாபர் மசூதி கமிட்டி அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிற காரணத்தினால தீர்ப்பு அளிச்சுட்டான்னா கரெக்டா அது முஸ்லீமுக்கு தான் சொல்ல முடியும் நம்ம நினைச்சோம். அவன் என்ன பண்ணிவிட்டான், தீர்ப்புங்கிற பேர்ல அப்பத்தை குரங்கு பங்கு வச்ச கதை மாதிரி நினைச்சிட்டான். அவன் மூணு துண்டா பிரிங்கன்னு சொல்லி ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு தீர்ப்பை வழங்கிட்டான். அப்ப நம்ம என்ன செஞ்சோம், இந்த தீர்ப்பை தானே அவசரமா கொடுன்னு சொன்னோம், கொடுத்து விட்டாங்களே இப்ப என்னத்தை போட்டு மாற கேக்குறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், போன டிசம்பர் ஆறுக்கு நம்ம போராட்டம் நடத்தல. இந்த டிசம்பர் ஆறுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது, போன டிசம்பர் ஆறுக்கு நம்ம என்ன செய்யல, நடத்தாம இந்த நீதிபதிகளுடைய அயோக்கியத்தனத்தை கண்டிச்சு இந்த மாதிரி தீர்ப்பு அளிக்கிறதுக்கு ஒருத்தன் யோசிக்கணும் என்பதற்காக வேண்டி சென்னையிலையும் மதுரையிலையும் ஜனவரி மாசம் நம்ம என்ன செஞ்சோம், பிரம்மாண்டமான முறையில இரண்டு போராட்டங்களை நீதிமன்றங்களை கண்டித்து வந்து நம்ம போராட்டங்களை நடத்திட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், போன வருஷம் என்ன சொன்னோமோ அதான் இப்பவும் தீர்ப்பு அளிச்சுட்டான், அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறது. இதை ஒரு பறக்கத்துக்காக வேண்டிய நம்ம பார்வை தௌஹீத் ஜமாத் பார்வை என்னன்னு கேட்டா இது ஏதோ ஒரு துக்கு நாள் மாதிரியும் ஒரு அப்படியே நம்ம ஆள் கேட்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நாற்பதாம் பாத்தியா மாதிரி நீங்க ஒண்ணு உண்டாக்கிட்டீங்களான்னு, வருஷம் வருஷம் கரெக்டா டிசம்பர் ஆறுனா வருஷ பாத்தியாவா அப்படின்னு மொத்தமா அதனுடைய அர்த்தமே மாறி போற அளவுக்கு எல்லாம் மக்கள்கிட்ட வந்த பிறகு நம்ம ஒன்றை சொல்வதா இருந்தா அதுல ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும், ஒரு கோரிக்கை இருக்கணும். தீர்ப்பை கேட்டா தீர்ப்பு சொல்லிவிட்டான் தப்பா போச்சு, இனிமே சுப்ரீம் கோர்ட்ல அது இருக்கிறது, இவங்க விஷயம் கையை விட்டு போச்சு, இப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை என்ன செய்யணும், வெயிட் பண்ணுவோம், தப்பான தீர்ப்பு வந்தால் கண்டிப்போம், அப்பீல் இருக்கனால சீக்கிரம் சொல்லிடுவாங்க, சரியான தீர்ப்பு வந்தா என்ன செய்வோம் நம்ம ஏத்துக்கிடுவோம். அதனால இப்ப போட்டுட்டு மக்களை தூண்டி விடுறதுனாலையும் இதை பத்தி பேசுறதுனாலையும் சும்மா ஒரு இந்த நாற்பதாம் பாத்தியாங்கிற மாதிரி ஒரு வருஷ பாத்தியா மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும் நம்ம என்ன செய்யறோம், தௌஹீத் ஜமாத் கருதி வேணாம் நினைக்கிறோம். சில பேர் இல்ல நம்ம அந்த உணர்ச்சியை விடக்கூடாது நினைத்தார்களே, ஆனால் அதை நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கல. உங்க பார்வை அது, எங்க பார்வை இது மார்க்க விஷயமா தான் விமர்சிட்டு போயிருவோம், இது தப்புன்னு அடிச்சு சொல்ல முடியும். நம்ம தௌஹீத் ஜமாத் பார்வை என்ன, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு போட்டுட்டு போராட்டம் பண்ணுவது என்பது நம்மளை இருக்கிறோன்னு காட்டிக் கொள்வதாகுமே தவிர இதுல என்ன என்ன கேட்க போறீங்க, என்ன கோரிக்கை வைக்க போறீங்க, பள்ளியாசல தாண்டி சொல்ல முடியுமா, தீர்ப்பையும் சொல்லி அப்பீலுக்கும் போயிருச்சு, அவன் தீர்ப்புல தொக்கி நிக்குது எல்லாமே, அப்ப இதுல என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படி ஒண்ணும் இல்லைன்னு நினைத்து கொண்டு நாம என்ன செய்யறோம், இதையே பிடிச்சி மோச்சமோ வருஷம் வருஷம் அதே சொல்லிட்டு இத்தனை வருஷமா சொல்லி சொல்லி என்ன செஞ்சேன்னு கேட்கற அளவுக்கு எல்லாம் ஆயிட்டதுனால சரி நம்ம அந்த தீர்ப்பு தப்பா இருந்தால் படு பயங்கரமான அளவுல நம்ம என்ன செய்வோம், ஒரு போராட்டத்தை இன்ஷாலா நடத்துவோம். தீர்ப்பு வந்து சரியான முறையில் வந்துருச்சுன்னா போராட்டத்துக்கு அவசியமே இருக்காது என்ற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். போன வருஷத்துல இருந்து இந்த வருஷமும் அதுல இருக்கிறோம். அதனால டிசம்பர் ஆளுக்கு நம்ம என்ன செய்யல, ஒன்னும் செய்யல. இல்ல அது ரொம்ப பயன் தரக்கூடியதுன்னா என்ன பயன் தரக்கூடியது, அவங்க விலக்கி அது உங்களுக்கு சரின்னு பட்டா ஏத்துக்கிட்டுங்க. இதெல்லாம் மார்க்க விஷயம் கிடையாது. வழங்குதா?